நமஸ்காரம். போகிற வழியில் இருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டபோது ஆச்சரியப்படும்படிக்கு அவர்களுடைய வாதம் இருந்தது. அதில் ஒருவர் மற்றொருவரை தங்கள் மதத்துக்கு மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், அதற்காக தங்கள் மதத்துக்கு சாதகமாய் பல கருத்துக்களை வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அடுத்தவரும் அதை ஆட்சேபித்து சில கேள்விகள் எழுப்பினார். ஆனாலும் அது ஒவ்வொன்றுக்கும் அந்த முதலில் பேசினவர் ஏதோ பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, என்ன பேசுகிறார்கள் என, அது பொது இடம், அவர் ஏதோ ஃபேம்ப்லெட்லாம் கையில் சில பேப்பர்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருந்தார், எனக்கும் கொடுத்தார். ஆகவே அவர்கள் பேசுவதில் என்னாலும் நிற்க முடிந்தது. இல்லைன்னா யாரோ பேசும்போது நான் நின்று கேட்க முடியாது. நான் பேசவில்லை, முதலில் கேட்டேன். அப்ப அந்த முதலில் பேசியவர் சொன்னார், உங்களுடைய வேதங்களிலேயே எங்கள் மதம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், கேட்டுக்கொண்டிருந்தவதற்கும் வியப்பு. அதெப்படி, உங்கள் மதமோ 2000 ஆண்டுகள் பழமை, வேதங்களோ தெரிந்த காலமே 7000 ஆண்டுகள். அது எப்படி பின்னால் வரும் உங்கள் மதத்தை பற்றி அது சொல்லியிருக்கும்? அதற்கும் பதில் வைத்திருந்தார். நதஸ்ய ஈசே கஷன நதஸ்ய பிரதிமா அஸ்தி என்று உங்கள் உபனிஷத்து கூறுகிறது. அதிலே அவனுக்கு பிரதிமை கிடையாது, உருவம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் மதத்தில் தான் உருவ வழிபாடு கிடையாது, அதனால் வேதங்களே எங்கள் மதத்தை தான் சொல்லியிருக்கின்றன பாருங்கள் என்று சொன்னார். அவர் அந்த வேத வாக்கியத்தை உச்சரிக்கும் போதும் உச்சரிப்பு சரியில்லை, தவறாகத்தான் உச்சரித்தார். வார்த்தைகளும் சரியாக கோக்கவில்லை. ஆனால் அவர் அதை தவறாக சொல்கிறார் என்பது கேட்பவருக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கும் அது தெரியாது. அதனால் அவர் ஏதோ ஏது உபனிஷத்துக்களை போய் இவ்வளவு கற்று வைத்து நன்றாக பேசுகிறாரே என்று திகைத்து போய் நின்றார். ஆனால் உண்மையில் அவர் வாக்கியத்தை சொன்னதே தப்பு, சொற்களே சேரவில்லை. அப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக பொருள் சேராது. நதஸ்ய பிரதிமா அஸ்தி என்று உபனிஷத் சொன்னால் அந்த பிரம்மத்துக்கு நிகர் கிடையாது. நதஸ்ய ஈசே கஷன அவனை காட்டிலும் மேம்பட்டவனான ஈஸ்வரனும் இல்லை, அந்த பிரம்மத்தை விட உயர்ந்தவனும் இல்லை, அந்த பிரம்மத்துக்கு நிகரானவரும் இல்லை. இதுதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இதை நம் ஆச்சாரியர்கள் அனைவரும் தெளிவாக எழுதியுள்ளனர். சுமாராக சம்ஸ்கிருதம் படித்திருந்தாலே இதன் பொருள் புரிந்துவிடும். ஆனால் அவர் சொல்லும்போது இன்று ஏதோ தங்கள் மதத்தில் பின்பற்றுவதை அன்று வேதம் சொல்லியிருப்பதாக திசை திருப்பும்படிக்கு குழப்பும்படிக்கு இதற்கு பொருள் கூறினார். கேட்பவருக்கு அது தெரியாது, ஓ அப்ப வேதங்கள் இந்த மதத்தை தான் சொல்லியிருக்கின்றனவா என்று அவருக்கு தோணும். அதில் ஆச்சரியம், ந தஸ்ய ஈசே கஷன, அவனுக்கு மேல் ஈசன் இல்லை என்று சொல்லிற்று. அவர் அந்த வாக்கியத்தை சொல்லவே இல்லை. நதஸ்ய பிரதிமா, பிரதிமான உருவம் எடுத்துக்கொண்டார். ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து பொருள் பார்க்க வேண்டும். பிரதிமான நிகர், தன்னிகர்,
தன்னிகரற்றவன் சொல்லுகிறது. அதே வேறொரு வேத வாக்கியத்தை அவர் சொல்லி ஈசன் என்று சொல்லி இருக்கிறது பாருங்கள். ஈசன் என்பது எங்கள் கடவுளைத்தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். இதில் ஆச்சரியம், இவர் முதலில் எடுத்த வேத வாக்கியத்தில் நதஸ்ய ஈசே கஷ்சன, இவனுக்கு மேல் ஈசன் இல்லை என்று இருக்கிறது, அதை விட்டுவிட்டார். இன்னொரு இடத்தில் ஈசன் வருகிறது, பிரம்மத்தை ஈசன் சொல்ல அது எங்கள் கடவுளை என்கிறார். ரொம்ப குழந்தைத்தனமாக படித்திருந்தால் கூட இதற்கு அர்த்தம் புரிந்துவிடும், குழப்புகிறார்னு தெரிந்துவிடும். எனக்கு வியப்பாக இருந்தது, இப்படி எங்கோ எதற்கோ பொருள் இருக்க அதை தாங்கள் இன்று சொல்லும் விஷயத்துக்கு சாதகமாக்கிக் கொண்டால், இது ஒரு புறம் திசை திருப்பிறது என்று வேதனையாகவும் உள்ளது, இன்னொரு பக்கம் ரொம்ப வேடிக்கையாக சிறுபிள்ளைத்தனமாகவும் உள்ளது. அவர் அடுத்த கேள்வி கேட்டார், உலகத்தில் பல விஞ்ஞானிகளும் எங்கள் மதத்தவர்கள், அவர்களெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கார்கள். இப்போ ட்ரெயின் கண்டுபிடிச்சு உங்க நாட்டில் போட்டதும் அவர்கள்தான். பாரதம் முழுக்க ட்ரெயின் சர்வீசஸ் இருக்கு, அவர்கள் தான் கண்டுபிடிச்சது. அதுபோல எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதும் அவர்கள்தான், எங்கள் மதத்தவர்கள். உங்கள் கோயில்களிலெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை உபயோகிக்கிறீர்கள், எல்லா இடத்துலையும் பல்பு போட்டிருக்கீர்கள். அப்ப எங்க மதத்தவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் உங்களுக்கு வேணும், அவர்களுடைய கடவுள் மட்டும் உங்களுக்கு வேண்டாமா? உங்கள் கோவிலே நாங்கள் கண்டுபிடித்ததில் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் எங்கள் கடவுளை ஒத்துக்கொள்ளுங்கள் என்றார். இது இன்னும் வேடிக்கையாக இருந்தது. ஒன்று, அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் தங்கள் மதத்தை சொல்லியா இதெல்லாம் கண்டுபிடித்தார்கள்? இதில் எத்தனை பேர் மதத்தை சார்ந்தவர்கள் என்று கூட தெரியாது, பலரும் இறைவனையே நம்பாதவர்களாக கூட இருந்திருக்கலாம். ரெண்டு, இப்ப நம்முடைய வீட்டில் ஒரு நாலு மதத்தவர் கண்டுபிடித்த நாலு பொருள்களை வைத்திருக்கிறோம், உபயோகப்படுத்துகிறோம்னு வச்சுப்போம். எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. ஆகாய விமானத்தை ஒருத்தர் கண்டுபிடித்தார், ட்ரெயினை ஒருத்தர் கண்டுபிடித்தார், டெலிபோனை ஒருத்தர் கண்டுபிடித்தார், இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ மதத்தவர்கள். அப்ப என்னன்னைக்கு எந்தெந்த மணி நேரம் எந்தெந்த பொருளை உபயோகிக்கிறேனோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மதத்தை சார்ந்தவனாகவா நான் இருக்க முடியும்? ஒருத்தர் கண்டுபிடித்த பொருளை உபயோகப்படுத்தினால் அவர் காட்டும் கடவுளையா ஏற்போம்? அப்படி பார்த்தால் நம்ம ஸ்கூலுக்கு போறோம், இங்கிலீஷ் வாத்தியார் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பார், தமிழ் வாத்தியார் தமிழ் கற்றுக் கொடுப்பார். அப்பப்ப அவருடைய மதத்தை சார்ந்து நான் இருக்க முடியுமா? மூணாவது, ஸ்ரீனிவாச ராமானுஜம், சர் சி வி ராமன், எத்தனையோ பேர் பாரதத்து விஞ்ஞானிகள் பலதும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதெல்லாத்தையும் உலகத்திலேயே கல்வி கற்கும் மாணவர்கள், விஞ்ஞானம் படிக்கும் மாணவர்கள் படிக்கிறார்கள், உபயோகப்படுத்துகிறார்கள். அப்ப அவர்களெல்லாம் நம் சனாதன தர்மம் ஹிந்து தர்மத்தை சார்ந்து விடுவார்களா, மாற்றிக்கொள்வார்களா? அப்படி எதிர்பார்க்கத்தான் முடியுமா? அதனால் இது ரொம்ப வேடிக்கையான வாதமாக இருந்தது. எந்த விஞ்ஞானி எந்த பொருளை கண்டுபிடித்தாரோ அதை நான் உபயோகப்படுத்தினால் அந்த விஞ்ஞானியின் மதத்தை நான் சார்ந்திருக்க வேண்டும், அது எப்படி பொருந்தும்? மேலும் நம் கோயில்கள் எல்லாம் 2000-3000 ஆண்டுகள் பழமையானவை. மின்சாரமும் மின்சார விளக்கும் எப்போது வந்தது? 200-300 ஆண்டுகள் இருக்குமா? அப்ப அதற்கு முன்னால் எல்லாம் கோவில்கள் ஆனந்தமாகத்தான் இருந்தன. ஏன், வேறு மதத்தவர்களுடைய கோயில்களில் கூட மின்சாரமே இருந்ததில்லை, குறைஞ்சபட்சம் 1000-1500 ஆண்டுகளாக இருந்திருக்கும். அதனால் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் மதத்துக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நம் சனாதன தர்மம் தாராளமாக விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே, அது இந்த விஞ்ஞானத்தை சொல்லவில்லை,
ஆத்ம ஞானத்தை ஆத்மாவை சொல்லுகிறது. இன்னொரு கேள்வி கேட்டார், ஹிந்து என்கிற பேரே வேதங்களில் கிடையாது, உண்மை? கண்டிப்பாக கிடையாது, இருக்கணுங்கிற தேவையே இல்லையே. நாம் ஹிந்து மதம் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ புதியதாக கண்டுபிடித்து விட்டோம், முன்னால் அது கிடையாதுன்னு சொல்ல வேண்டாம். இது வைதிக மதம், வேத தர்மம், சனாதன தர்மம். ஆரிய தர்மம்னு தான் இதுக்கு பேர் இருந்ததுனால் அப்படின்னு எங்கும் சொல்லப்படவில்லை. அது ஆங்கிலேயர்களிட்ட பெயர், ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. வேதம் பிரமாணம், வேதத்தில் இருக்கும் தெய்வங்கள் அவர்களே கடவுளர்கள். அதிலும் ஒரே கடவுள் என்கிற பிடிவாதம் இல்லை. வேதத்தில் பல கடவுளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பலதும் இருந்தால்தான் சண்டை சச்சரவுகள் இருக்காது என அவர் மற்றொரு கேள்வி கேட்டார். எங்கள் மதத்தில் எல்லாம் ஒரே கடவுள். ஒரே கடவுள் என்றால் அந்த மதத்தை சேர்ந்த எல்லா மக்களும் ஒரே மாதிரி பட்டவர்கள் அல்லர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலம் இருக்கும், ஒவ்வொரு விருப்பு வெறுப்பும் இருக்கும். பிரம்மம் ஒருவராக இருப்பார், அவர் பலவாக காட்சி கொடுப்பார், அவரவருக்கு தகுந்தா போலே இருப்பார். அந்த பிரம்மத்தின் திருமேனியாகத்தான் எல்லா கடவுள்களும் இருப்பார்கள். அப்படித்தான் வேதங்கள் சொல்லுகின்றன. இந்திரனோ சந்திரனோ குபேரனோ வருணனோ அனைவரும் அந்த பிரம்மத்தால் படைக்கப்பட்டவர்கள், பிரம்மத்தின் சரீரம். இப்படி பலர் என்று சொன்னால்தான், அவரவர் விருப்பத்துக்கு இருந்தால்தான் கண்டிப்பா சஞ்ச சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும். ஒன்றே என்று சொன்னால் கண்டிப்பா சண்டை வரும், சகிப்புத்தன்மை போய்விடும். அதனால பாரதம் எப்போதும் பன்முகம்னு சொல்றோம். இதில் ஒரு குடைக்கீழ், வேதம் என்னும் குடைக்கு கீழே இத்தனையும் ஆனந்தமாக இருப்பதுதான் பாரதத்தின் பன்முகம். இது தெரியாமல் அவர் பல கேள்விகளை சொல்லிக்கொண்டு பதில்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த பதில்களையெல்லாம் மேம்போக்காக கேட்டால் ஒரு நிமிஷம் திகைத்து போவோம். ஓ, இவ்வளவு தெரிந்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறாரா? தப்பாக தெரிந்து வைத்துக் கொண்டு, திசை திருப்புவதற்காக தெரிந்து வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக மின்சாரம் கண்டுபிடித்தது அவர்கள் மதத்தை கொடுக்கவா, ட்ரெயின் சர்வீஸ் விட்டது அவர்கள் மதத்தை பரப்பவா? இதெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் எண்ணம்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்று இப்படி இதை பயன்படுத்திக் கொள்ள பார்த்தால் கடைசியில் நல்லெண்ணத்தோட கண்டுபிடித்தவர்களுடைய எண்ணமே தாழ்த்தப்பட்டு போகும். அப்படி செய்ய தேவையில்லை. இப்படிப்பட்ட வாதங்களிலெல்லாம் மயங்காமல் இருக்க வேண்டும். அதற்கு வழி நம் சம்பிரதாயத்தை, நம் சனாதன தர்மத்தை தெளிவாக கற்றலே. இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.